ஏ கைஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கே8ல ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோட காஸ்ட் ஒரு 600 கிட்ட வந்துச்சு நான் வாங்கும்போது. இது ஐஃபோனுக்கும் சப்போர்ட் இருக்குது, அஸ் வெல் அஸ் ஆண்ட்ராய்ட்லையும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, சர்வீஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளாகிங்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாய்ஸை குறைக்குதுங்க, அதோடைய ஆடியோ குவாலிட்டியும் இதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதே செக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டேன், இப்போது உள்ளே என்ன இருக்குன்றது காட்டிடுறேன் உங்களுக்கு. ஒரு சின்ன பேப்பர் ஒர்க் இருக்குது, எப்படி இதை கனெக்ட் பண்ணோன்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ஸோ மைக்கு அப்புறம் ரிசீவர் இருக்குது, இப்போ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து காலர் கிளிப்போடு வந்துடும் உங்களுக்கு, காலர் மைக்கு. இது வந்து ரிசீவரு, நீங்கள் சி டைப்பாக இருந்தால் சி டைப்பில் அப்படியே மாட்டி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு எது பவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, சார்ஜ் போடணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனுக்கான கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் ப்ளஸ்க்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குதுங்க, அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஒன் ப்ளஸில் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன் ப்ளஸ்க்கு கனெக்ட் ஆகலை, சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதுதான் மைக்ரோஃபோனு, ஸோ கிளிப்போடு வந்துடும், நீங்கள் காலரில் மாட்டிக்கலாம். அது வந்து நீங்கள் சார்ஜ் போகிற மாதிரி இருக்கும் இந்த காலர் மைக்கை. வேறு ஒயர் இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஒரு சின்ன சி டைப் ஒயர் இருக்கும் அதில், மற்றபடி உள்ள வேறு எதுவும் இல்லை. பட் யூசேஜெலாம் நிமிஷங்க போராடிட்டு இருக்கேன் எடுக்கிறதுக்கு. ரொம்ப லென்த்தியெல்லாம் இல்லைங்க கேபிள், ஷார்ட் கேபிள் தான் இது, சி டைப்பில். இது ஐஃபோனுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கன்வெர்ட்டர் மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது இதோடைய இது இல்லாமல் ஆடியோ குவாலிட்டியும் நான் இப்போ இதோட அட்டாச் பண்ணுறேன், அதையும் கேளுங்க. இப்போ நீங்கள் கேட்டுருக்கிறது வந்து இந்த காலர் மைக்கில் எடுத்தது தான், அந்த ஆடியோ குவாலிட்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்க போகிறது வித்தவுட்டு இந்த மைக்கோட. இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுது, ஸோ இதையும் கேட்டு பாருங்கள், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். ப்ராடக்ட் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி.